தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட வழக்கில் பாஜக நிர்வாகிகள் இருவருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடைய பலருக்கு சம்மன் அனுப்பிய சிபிசிஐடி போலீசார் நேரில் வரவழைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த நவீன், சதீஷ், பெருமாள் உட்பட 15க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பிய நிலையில் தற்போது மேலும் 2 பாஜக நிர்வாகிகளுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். பாஜக அமைப்பு செயலாளரான கேசவ விநாயகம் மற்றும் பாஜக மாநில பொறுப்பாளரான எஸ் ஆர் சேகர் ஆகியோர் எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணை காத்திராகுமாறு சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆனால் இவர்கள் இருவரும் வெளி மாநிலங்களில் நடைபெற்று வரும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதால் விசாரணை காத்திராவதில் கால அவகாசம் வழங்குமாறு அவர்களது வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.